கண்டிப்பா 100 கண்ட்ரிலாம் வந்து நாட் அபல் பாசிபிள். கண்டிப்பா யாருமே நினைச்சு போக முடியாது 2 இயர்ஸ்க்கு நீ ரிட்டர்னே ஆக முடியாது. கண்டிப்பா இந்த அதில் வந்து ஃபீவர் வராமல் இருந்தால் ஓகே ரைட். கண்டிப்பா ஃபீவர் மட்டி வரக்கூடாது. ஏன்னா ஒரு ஒரு ஊருக்கு போகிற ஒரு ஒரு தண்ணி இருக்கும், ஒன்று ஒன்று இருக்கும். கண்டிப்பா செரி பிளாக்ஸ்க்கு என்னோட சப்போர்ட் எப்பயுமே இருக்கும். எவ்வளோ பேர் இன்றைக்கி நான் தான் ஆள் யூடியூப்லன்றாங்க, அவங்களாம் இருக்க வேண்டிய இடத்துல செரி பிளாக்ஸ் தான் இருக்கணும். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும் சிங்கம் செரி பிளாக்ஸ். அப்போயும் வாட்ச் பண்ணுறேன், இப்போயும் வாட்ச் பண்ணுறேன், ஒரு பைக் வாங்கினதையும் வாட்ச் பண்ணுறேன், அந்த பைக்கை கிவ் அவே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காப்புல அதையும் வாட்ச் பண்ணுறேன். நான் சொல்லியிருக்கேன் செரி பிளாக்ஸுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவருக்கும் எனக்கும் ஆவாமல் தான் இருந்துச்சுப்பா. இன்றைக்கி அவர் அவர் ஃப்ரெண்டுங்களே எதிரிங்களே பல பேர் குத்துறாங்க. எதிரிங்க குத்துனா தாங்கலாம், அதில் நண்பர்கள் குத்துனா தாங்க முடியாது. நண்பன் குத்தும் போது அதோடய வழி தனி. எனக்கு உண்மையான நண்பனும் கிடையாது, நிரந்தரமான எதிரியும் எனக்கு உண்மையிலே கிடையாது. நல்லா இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு இன்றைக்கி கெட்டு போய் நாரி இருக்குன்னு சிங்காரத்துவத்தில் ஒரு 4 பேர் சொல்லும்போது எனக்கு வருத்தமாக இருக்குது. இதே பேர் சொல்ல மாட்டாங்க, நான் தான் அவரை கலாய்க்க ரெடி இல்லைன்ட்டுன்னு. இத்தனை வேணா 10 பேர் சேர்ந்து கலாய்க்கிறது தப்பு, தப்பு, அந்த மாதிரி தவறை செய்யாதீங்கன்ற. ஆனால் அந்த அண்ணனை பகைச்ச 10 பேரையும் அண்ணன் முறைக்கணும். அவருக்கு சரக்கு தரக்கூடாதுன்னு யார் யார் சொல்கிறாங்களோ சொல்லிட்டோம். நான் என் பில்லேருந்து போட்டு எடுக்கிறேன், KGFன்ற பேர்லேருந்து சரக்கு இறக்குவோம். அவருக்கு அண்ணனை பகைச்ச 10 பேரையும் அண்ணன் முறைக்கணும், முறைக்கணும், கண்டென்ட்டு கொடுக்கணும், அத்தனை பேருக்கு ரேட்டை ஒடிச்சு வீடியோ போடணும்னு நான் ஆசைப்பட்றேன் சொல்லி பில்லையும் கண்டினியூ பண்ண சொல்ல அண்ணன். பில்லு காட்டுறதை விடவே கூடாது. அதை ஆரம்பித்து வச்சது நானும் அண்ணனும் தான். கண்டிப்பாக அதை நாங்கள் தான் தொடருவோம். நாங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் மட்டி தான், வேறு யாரும் இல்லை. வணக்கம், நான் தான் உங்கள் அருண். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அண்ணனை பார்த்தாலே தெரியும், KGF கடையில் தான் உட்காந்துருக்கோம் பார்ட் 4. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணி ஆகுது, சாயந்தரம் இல்லைங்க காலையில் ஆகுது. 5 மணிக்கு வந்திருக்கோம் கரெக்டாக அண்ணங்கிட்ட வந்து பேசுகிறதுக்காக. அண்ணனை பிடிக்கவே ரொம்ப டைட்டாகிடுச்சு, அண்ணவே டைட்டாகி தூங்கின்னு இருக்காரு. நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி கொடுக்குறாரு. மறுப்பு இப்போ 9 மணிக்கு வேறு கடை ஓப்பன் பண்ணோம், இப்போ 5 மணி ஆயிடுச்சு. இன்னும் பாருங்கள் எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியோட எல்லாருக்கும்ன்றது செஞ்சு கொடுத்துன்னு இருக்காரு. வீடியோ எடுத்து கொடுக்குறாரு, ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு எல்லாருக்கும். அண்ணா எப்படினா இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா. நல்லா இருக்கீங்களா? சரிண்ணா. அண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அண்ணங்கிட்ட போய் இப்போ போயிட்டு வந்தோண்ணா, உங்கள் அண்ணனை பார்த்துட்டு பேசிட்டு வந்தோம். உங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை சொல்லியிருந்தார் போல். என்ன சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா, தம்பி சப்போர்ட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தம்பி நானும் வந்து நிற்போம் யூடியூப்பில் கூட சீக்கிரத்தில், ஆனால் ஒன்றா வந்து நிற்போம் அதுவும் சொல்லியிருந்தார். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கண்ணா? நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நம்ம முடிவு பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாத்துக்குமே காலம் நேரம் ஒத்துழைக்கணும், காலம் நேரம் ஒத்துழைச்சா தான் முடியும். நான் போய் முடிவு பண்ணிப்பான்னா நான் காலில் பைக்கை தட்டினேன்னா உடனே போயிடுவேன், இடிஞ்சோடனே போய் நின்றுவா ஒரு கடைவாசலில் கடை தர்றது. காலம் நேரம் ஒத்துழைக்கணும், காலம் நேரம் ஒத்துழைக்கலன்னா எதுவுமே சக்ஸஸ் ஆகாது, அவ்வளோதான். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து அவருக்கு சப்போர்ட்டிவாக சொல்லியிருந்தீங்க நிறைய விஷயம். சப்போர்ட்டிவாக சொல்கிறேன்னா அவர் சொல்லணும், அவர் டார்கெட் அவருக்கு எனக்கும் ஆவாமல் தான் இருந்துச்சுப்பா. இன்றைக்கி அவர் அவர் ஃப்ரெண்டுங்களே எதிரிங்களே பல பேர் குத்துறாங்க. எதிரிங்க குத்துனா தாங்கலாம், அதில் நண்பர்கள் குத்துனா தாங்க முடியாது. நண்பன் குத்தும் போது அதோடய வழி தனி. எதிரி குத்துறது முன்னாடி, நண்பன் குத்துறது நெஞ்சுக்கு முன்னாடி, எதிரி குத்துறது பின்னாடி. அது நீ வாங்கியிருக்க, நல்லா நேருக்கு நேரெலாம் வாங்கியிருக்கேன் நண்பன் குத்துற வழியெல்லாம். பிஸ்னஸ் ரீதியாக நல்லா வந்துடுவோமா வாழ்ந்துருவோமா நான் ஃபுல்லாக பார்த்து குத்திருக்காங்க. அதெல்லாம் பிடுங்கி போட்டு தான் ஓடுறேன். அதனால தான் நான் சொல்கிறது, என்கிட்ட நண்பன்ற ஒருத்தன் எவனுமே இல்லை. நண்பன்ற போர்வையில் எவனா சேர்ந்தானாலே எனக்கு பிடிக்காது, அது பிடிக்காது. நான் அந்த மாதிரி எனக்கு உண்மையாக இருந்து எவனையுமே நான் பார்த்ததே இல்லை, இதுதான் உண்மை. கண்டிப்பாக எனக்கு உண்மையான நண்பனும் கிடையாது, நிரந்தரமான எதிரியும் எனக்கு உண்மையிலே கிடையாது. கண்டிப்பாக அதனால தான் பிஸ்தாபாய்ஸ் அத்தனை பேர் சுற்று போடுறாங்க, நம்மளே எதுக்கு சுற்று போடுவானே, நம்மளை பார்த்து போட்டிருந்தா பரவாயில்ல. நல்லா இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு இன்றைக்கி கெட்டு போய் நாரி இருக்குன்னு சிங்காரத்துவத்தில் ஒரு 4 பேர் சொல்லும்போது எனக்கு வருத்தமாக இருக்குது. அதனால தான் சின்ன அவரை கலாய்க்கிறதோ எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணேன். நம்ம அண்ணன் ஒரு மரியாதைக்கு சொல்லி அவருக்கு இப்போயும் சப்போர்ட் தான் பண்ணியிருக்கேன். அவரை கலாய்க்கிற ரெடியாகிறவங்கள என்னை வந்து கலாயிங்க, அவருக்கு சப்போர்ட்டாக நான் கலாய்க்கிறேன்னு தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அவர் வந்து நீங்கள் அந்த சொன்ன வார்த்தைக்கு வந்து அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். என் தம்பி சப்போர்ட் எனக்கு எப்போவோ இருக்கும்னு சொன்ன போல் அவரால் இருக்கிற தெம்பு இருக்கிற வரைக்கும் அவர் கண்டிப்பாக வந்து அவர் ஆப்பனண்ட்டிஸ்க்கு வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா போல் டஃப். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அண்ணனை ரெஸ்ட் எடுங்க, நான் எல்லாரையும் மொத்தம் எல்லா ஷேர் ஆட்டோவில் வந்து எல்லாரையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டா போல் சொன்னீங்கல்ல, அது வந்து அண்ணன் என்ன சொல்லியிருந்தா போல்,
என்னால் அவர் தெம்பரி வீடியோ பார்த்தாராம்மா. ஆ வீடியோ பார்த்தாருண்ணா. வீடியோ பார்த்து ரொம்ப சந்தோஷமானார் போல, ஹாப்பியாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் போல் நீங்கள் அந்த மாதிரி பேசினது. அதுக்கு என்ன சொல்லியிருந்தார் போல், எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக பேசினது எனக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லியிருந்தா போல். அதோட எதுவாக இருந்தாலும் சப்போஸ் அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு போட்டு காட்டுறவன்னா, அந்த வீடியோவில் சொன்னது என்ன பார்த்தீங்கன்னா, அவரை பார்த்து எது சொன்னாலோ உங்ககிட்ட அது ஓப்பன் டாக்காக வந்து எனக்கே ஃபோன் பண்ணி வேணால் கூட சொல்ல சொல்லியிருந்தா போல். யாராச்சும் இதேமாரி சொல்ல மாட்டாங்க, நான் தான் அவரை கலாய்க்க ரெடி இல்லைன்ட்டேனே. இல்லைமேட்டு அவரை நான் போட்டியாக நினச்சா, இல்லைமேட்டு வியாபாரத்துக்கோசம் தான் நினைக்கணும். கலாய்க்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒருத்தரை பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு 1000 ரீசன் சொல்லலாம், பிடிக்கும்ன்றதுக்கு ரீசனே சொல்ல முடியாது. அதனால் நான் அவரை விட்டேன். இல்லைமேட்டு அவரை கலாய்க்கணுன்னா வியாபார ரீதியாக கலாய்ச்சாதா, வியாபாரத்தில் நான் விட்டு தர மாட்டேன், அவரும் என்னை விட்டு தரும். அவரை 10 பேர் சுற்று போடமோ நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடாது. நம்ம மூவ் ஆகிடணும்னு நான் ரிலீஸ் ஆகிட்டு நான் ஒதுங்கி வந்துட்டேன். நான் எனக்கான ட்ராக். ஆனால் அந்த மாதிரி ஒருத்தனை 10 பேர் சேர்ந்து கலாய்க்கிறது தப்புன்றேன். கண்டிப்பாக ஒருத்தனை 10 பேர் சேர்ந்து கலாய்க்கிறது தப்பு. தப்பு அந்த மாதிரி தவறை செய்யாதீங்கன்ற. கண்டிப்பாக. ஆனால் அவர் வந்து உங்கள் வீடியோ இந்த இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண வீடியோ பார்த்தோன்னே அவர் ரொம்ப ஹாப்பியானார்ண்ணா. அந்த ஹாப்பியை வந்து அவர் ஃபேஸில் நாங்கள் பார்த்தோம். ஆனால் வந்து ஆனால் கூடிய சீத்தில் வந்து இப்போ வந்து பிஸ்தா பாய்ஸ் 2 ஓப்பன் பண்ணுறார் அண்ணன். நீங்கள் KGF4 அதுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சொன்னார் போல் KGF4 ஓப்பன் பண்ணதுக்கு. அப்படியா? ஆமாம், KGF4 என் தம்பி ஓப்பன் பண்ணியிருக்கா போல், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் தம்பி ஓப்பன் பண்ணது அதுக்குன்னு சொல்லியிருந்தா போல. அண்ணனை பார்த்தீங்கன்னா டைட்டாக ரிலீஸ் பண்ணுறாரு போல், வர விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி வந்து பிஸ்தா பாய்ஸ் 2 ஓப்பன் பண்ணுறார். இதுக்கு நீங்கள் என்ன நான் சொல்லி விரும்புங்க? நல்லா இருக்கட்டும், 2 ஓப்பன் பண்ணட்டும், நிறைய பேர் ஓட விடட்டும், டஃப்பும் கொடுப்பார்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக முடிஞ்சா 2-4 நான் ஆரம்பித்து இருக்கிறம்மா, அவரும் 2 ஆரம்பித்து எனக்கே காம்படேட்டராக கூட வட்டோம் போட்டு பார்த்துக்கலாம். வியாபாரத்தில் அண்ணன் தம்பிலாம் கிடையாது, வியாபாரம் வியாபார ரீதியாக போட்டு. ஆனால் அந்த அண்ணனை பகைச்ச 10 பேரையும் அண்ணன் முறைக்கணும், கண்டென்ட்டு கொடுக்கணும், அத்தனை பேருக்கு ரேட்டை ஒடிச்சு வீடியோ போடணும்னு நான் ஆசைப்பட்றேன். வாங்குகிற கடையை முடிஞ்சால் காட்ட சொல்லி பில்லையும் கண்டினியூ பண்ண சொல்லு அண்ணனை. பில்லு காட்டுறதை விடவே கூடாது, அதை ஆரம்பித்து வச்சது நானும் அண்ணனும் தான். கண்டிப்பாக அது நாங்கள் தான் தொடருவோம். நாங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் மட்டி தான், வேறு யாரும் இல்லை. ஓகே, அண்ணனுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்? நாங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் மட்டி தான். அதே தான் அண்ணன் சொன்னா போல, நாங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் மட்டி தான். அண்ணன் இல்லைமேட்டு பில்லும் காட்டுவாப்பில் பிஸ்தா பைஸ் அவருக்கு சரக்கு தரக்கூடாதுன்னு யார் யார் சொல்கிறாங்களோ சொல்லிட்டோம். நான் என் பில்லேருந்து போட்டு எடுக்கிறேன், KGF-ன்ற பேர்லேருந்து சரக்கு இறக்குவோம் அவருக்கு. நான் பார்த்துக்கோங்கண்ணா, மக்களை பார்த்துக்கோங்க. அச்சு காலி பண்ணோம் எல்லாரையும், அசலுக்கே வாங்கி அசலுக்கே விற்கக்கூடிய ஒரே தைரியம் பிஸ்தா பாய்ஸுக்கு இருக்குது. கண்டிப்பாக அதை தான் பண்ணலான்னு இருந்தால் போல். ஆனால் சில பல விஷயங்களால் அது கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காரு. கொடுக்க முடியுமா யாராலையாச்சோ? பிஸ்தா பாய்ஸ் மாதிரி வாங்கின பொருளை வாங்கின ரேட்டுக்கே கொடுப்பாவில்ல. கண்டிப்பாக அது யாராலும் முடியாது, முடியவும் முடியாது. கண்டிப்பாக அதுக்கு வந்து காம்படிட்டரு KGF வர்சஸ் பிஸ்தா பாய்ஸ் மட்டும்தான். அது தவிர்த்து வேறு யாராலையும் அந்த லெவலுக்கு அந்த ஈடு கொடுக்க முடியாது கண்டிப்பாக காய்ஸ். சரிங்கண்ணா, இந்த தருணத்தில் நீங்கள் இந்த KGF பிராண்ட் வந்ததுக்காக யாஷ் நடிகர் யாஷ்க்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கண்ணா? ஐ லவ் தம் அண்ட் தேங்க்ஸ் தம், அவ்வளோதான். அவர் கூட வந்து KGF பார்ட் 3 வந்து ஏதாச்சும் நடிக்கணும்னு எதாவது ஆசை ஏதாச்சும் இருக்கா? நத்திங். அது அவரோட ஜாப், அவர் கரெக்டாக பண்ணுறாரு, என்னோடய ஜாப் நான் கரெக்டாக பண்ணுறேன். அதான் சொல்கிறேன், அவரோட ஜாப் அவர் கரெக்டாக பண்ணுறப்பல, என் ஜாப் நான் கரெக்டாக பண்ணுறேன். அவ மத்தில் ஜாப் கரெக்டாக ஓடுது அவ்வளோதான். அந்த நேமை வச்சு நான் கடையை கெடுத்திருந்தால் தான் ஃபீல் பண்ணோம். கண்டிப்பாக அந்த நேமை கரெக்டான இடத்துக்கு கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக அதுக்கு என்னை ப்ரௌட் தான் பண்ணணும் தவிர, டோன்ட் மிஸ்டேக் மீ. ஓகே, இந்த வீடியோவை வந்து யாஷ் அவர் பார்த்தா கூட கண்டிப்பாக அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, பாருங்கள். போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் வீடியோலாம் போயாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா செரி விளாக்ஸ், செரி விளாக்ஸ் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தான், அவரும் வீடியோ பார்த்துன்னு இருப்பார் போல். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மோட்டிவேஷனு செரி விளாக்ஸ் மச்சான் தான் நான் சொல்ல முடியும். இப்போ வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு ரைடுன்றது 100+ கண்ட்ரிஸ்ன்றது பண்ணிகிட்டு இருக்கா போல. ஆமாம், 2 இயர்ஸ் ஆகிடும் ப்ரோ. ஒரு நல்லா ஸ்கூல் டைம்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம் பேக்லேயே பார்த்துருந்தா வரும் கண்டிப்பாக. ஏன்னா அவரும் வந்து நம்ம ஏரியா வடச்சென்னை பையன் தான், நம்ம டோல்கேட்டில் தான் இருந்த பையன், டோல்கேட்டில் தான் இருந்தா போல. அங்கேருந்து கூடுவாஞ்சேரி போயிருக்கா போல. எங்கள் வட சென்னை சார்பாக நாங்கள் கண்டிப்பாக எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன். அப்போயும் வாட்ச் பண்ணுறேன், இப்போயும் வாட்ச் பண்ணுறேன், ஒரு பைக் வாங்கினதையும் வாட்ச் பண்ணுறேன், அந்த பைக்கை கிவ் அவே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காப்புல, அதையும் வாட்ச் பண்ணுறேன், எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி இருந்தாக்குறேன். ஓகே ப்ரோ,
உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ரோ, உங்கள் ஃபேன்ஸ் இருக்காங்கள அவங்களுக்கு வந்து செரி விலாக்ஸ் அவங்க சப்ஸ்கிரைபர் இல்லை எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன், செரி பிளாக்ஸுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ட்டு நான் சொல்லக்கூடாது நான் சொன்னேன்ட்டு நிறைய பேர் போட்டாங்க போன வீக் பார்த்தீங்களா இல்லையா ப்ரோ. உண்மையாக இருந்தால் கிரெடிட் நம்மளை தேடி வரும் ப்ரோ, கண்டிப்பாக 100 கண்ட்ரிலாம் வந்து நாட்டபிள் பாசிபிள், கண்டிப்பாக யாருமே நினச்சி பார்க்க முடியாது. 2 இயர்ஸ்க்கு நீ ரிட்டர்னே ஆக முடியாது கண்டிப்பாக. தென் ஒன்று வந்து அதில் வந்து ஃபீவர் வராமல் இருந்தால் ஓகே ரைட், கண்டிப்பாக ஃபீவர் மட்டி வரக்கூடாது. ஏன்னா ஒரு ஒரு ஊருக்கு போகிற ஒரு ஒரு தண்ணி இருக்கும், ஒன்று ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. செரி பிளாக்ஸ்க்கு என்னோடய சப்போர்ட் எப்பயுமே இருக்கும் கண்டிப்பாக ப்ரோ. ஏன்னா வந்து அவங்க அம்மா அப்பாவையும் எல்லாரையும் விட்டுட்டு அவர் வந்து ஒரு நம்ம நாட்டுக்காக வந்து இவ்வளோ கண்ட்ரிஸ்ன்றது ரன் பண்ணுறாரு, யாரும் இது வரைக்கும் பண்ணதில்லை. அவர் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாங்க. செரி பிளாக்ஸ் பேரை சொன்னாலே நான் உங்களை வாழ்த்துறேன், அவ்வளோ வாழ்த்துறேன் ப்ரோ. நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம தான் ப்ரோ தூக்கி விடணும், அடுத்தவங்க வந்து தூக்கி விட மாட்டாங்க கண்டிப்பாக. எவ்வளோ பேர் இன்றைக்கி நான் தான் ஆள் யூடியூப்லன்றாங்க, அவங்களாம் இருக்க வேண்டிய இடத்துல செரி பிளாக்ஸ் தான் இருக்கணும் கண்டிப்பாக. அவரோட பேட் டைம் என்னன்னு தெரில, ஆனால் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும் சிங்கம் கண்டிப்பாக. அது மாதிரி லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும் செரி பிளாக்ஸ், செரி பிளாக்ஸ் கண்டிப்பாக ப்ரோ. ஏன்னா நானே நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், என்ன மச்சான் நீ வந்து வீடியோலாம் பண்ணுறன்ட்டு நான் நிறைய வாட்டி வந்து கேட்டிருக்கேன். சார் நான் வந்து கண்டென்ட்டுக்காக நான் பண்ணல, என்னோடய பேஷன் இது தான் வீடியோ வந்து எடுக்கிறது, அது வந்து எனக்கு பார்த்தாலும் சரி பார்க்கலனா சரி நான் வீடியோஸ்ன்றது அப்லோட் பண்ணே இருப்பேன், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து காலேஜ் படிக்கும்போதுலேருந்தே வந்து கேமரா கையமாக சுற்றிட்டு இருந்தவர், ஒரு காலத்துலேருந்து அவர் வந்து காலேஜ் படிக்கிறப்பே கலாய்ச்சிருக்காங்க இல்லைன்னு சொல்ல ஓப்பனா. ஆனால் இப்போ வந்து 4 பேர் திரும்பி பார்க்குறாங்க, 4 பேர் திரும்பி பார்க்குற அளவு பண்ணி வச்சுருக்காங்க போல. ஸோ இப்போ வந்து கமெண்ட் வந்து நல்ல விதமாகவும் பண்ணுறாங்க கெட்ட விதமாகவும் பண்ணுறாங்க, கமெண்ட் சொல்கிறவங்க என்ன சொல்ல விரும்புகிற ப்ரோ? நீ கடைசி வரைக்கும் கமெண்ட் பண்ணதான் உதவுவேன், கமெண்ட் பண்ணதான் உதுவை மாட்டேன். ஆமாம் கடைசரிக்க நீ கமெண்ட் தான் பண்ணும் ப்ரோ கண்டிப்பாக, வேலை எதுக்கும் வேலைக்கு வர மாட்டான்ல, வேலையை வர மாட்டான். இன்னொருத்தர் வந்து குறைச்சல் சொல்லியிருந்தா நீ கமெண்ட் அடிச்சிருந்தாரு, இன்னும் கடைசி வரைக்கும் நம்ம கடைசி வரைக்கும் நீ கமெண்டே அடிச்சிக்கினே இரு, விட்றாத. நானே சொல்கிறேன் கேஜிஎஃப் சொல்ற கமெண்ட் அடிச்சிக்கினே இரு, வாழ்க்கை முழுக்க கமெண்டாக அடிச்சுன்னு இரு, வாழ்க்கை ஓடுறோம் கண்டிப்பாக. ஃபோனில் நீ அச்சவெல்லாம் எங்கேயோ போயிடுவான், நீ மட்டும் அதே இடத்துல இருப்ப, அன்றைக்கி உனக்கு புரிஞ்சிடும். எங்களுக்காக 5 மணி வரைக்கும் வீடியோ எடுத்து பண்ணி கொடுத்துருக்கீங்க, சும்மா அதெல்லாம் சொல்லாது. 5 மணி வரைக்கும் பண்ண வச்சிட்ட, 5:30 5:30 ஆகிக்கிட்டே, 5 மணி நான் சொல்கிறேன். தேங்க்யூ ப்ரோ, உன்னால் 1K சப்ஸ்கிரைபர் மேலே அச்சீவ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து ப்ரோ சொல்லியிருந்தாப்போல தட்டி விடுங்க, சும்மா ஒரு பட்டன் தானே அழுத்தி விடுங்கன்ட்டு நிறைய பேர் அழுத்தி விட்டு சப்போர்ட் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக. உண்மையாலே தான் சொல்கிறேன், அவன் என்ன உங்ககிட்ட நான் 500 கடன் நான் கேட்டான், இல்லை 50,000 கடன், ஒரு லைக்கு ஒரு ஷேரு அந்த தொங்குற பெல்லு ஒன்று, ஆமாம் அந்த பெல்லை போட்டு டம்முன்னு தட்டி விடு, டம்முன்னு தட்டி விடணும் அவ்வளோதான், வேறு என்ன கேட்டேன் கண்டிப்பாக. இல்லை லைக்கை தூக்கி அள்ளி கொடு, பெல்லை பிடுங்கி கொடு, நான் சொன்னேன் பெல்லு தொங்குது அடிச்சு விடு கண்டிப்பா, லைக் இருக்கு அள்ளி விடு, அள்ளி விடு, மனசு ஃபுல்லாக வாழ்த்த மனசு இருக்கு அதை தட்டி விடு, முடிஞ்சா ஒரு 4 வாரத்தை கமெண்ட்லேயே தட்டி விடுன்னா நீ வேற மாதிரி 4 வாரத்தையே தட்டி விட்டு நல்லாகிறோம் வண்டியை கெடுத்து விட்டுரு. சரி ப்ரோ, இதோட நம்ம இந்த விலாகை முடிச்சிக்கலாம் ப்ரோ. பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டு, அப்படியே சொங்கிட்டு இருக்காரு போல ப்ரோ. கொஞ்ச நேரம் தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் சிட்டிங் எப்படி இருந்துச்சு, நானே கொஞ்ச நேரம் விட்டேனியா உன் தொடைய அமிதா தொடதான்னு பத்துருவேன். ஆ ப்ரோ ஓகே ப்ரோ, இந்த வீடியோ முடிச்சிக்கலாமா? ஓகே காய்ஸ், பாய் காய்ஸ். கண்டிப்பாக நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக அண்ணன் சொன்ன மாதிரி அந்த பெல்லை தங்கம் தட்டுங்க, தங்கன்னு தட்டுறாங்களோ இல்லை ஏதோ ஒன்று தட்டினா சரி. ஓகே.